டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி, ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். பரீட்சைகளுக்கு தோற்றுள்ள பரீட்சாதிகள் பரீட்சை மண்டபத்திற்கு தடுப்பூசி பெற்றுக்கொண்ட ஆவணத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ரஞ்சித் பட்டுவந்துட்டாக தெரிவித்துள்ளார். தேசிய பரீட்சைகளுக்கு தோற்றுள்ள பரீட்சாதிகள் தடுப்பூசி பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை பரீட்சை மண்டபத்திற்கோ அல்லது பாடசாலைக்கோ கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வாறானதொரு அறிவித்தலை சுகாதார அமைச்சோ அல்லது கல்வி அமைச்சோ வெளியிடவில்லை என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ரஞ்சித் பட்டுவந்துட்டாக தெரிவித்துள்ளார். நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 15 திகதி பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைய இதுவரையில் 340,000 மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. 12 தொடக்கம் 18 வயதிற்கு இடைப்பட்டு விசேட தேவையுடைய 20,000 சிறார்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் எவருக்கும் பாரதூரமான பக்க விளைவுகள் ஏற்படவில்லை. எனினும் வலிமையாக்க தடுப்பூசி ஏற்றும் போது ஏற்படும் மயக்கம், வலி போன்றவை சிறிதளவில் காணப்படுகின்றன. இவை தொடர்பில் அவதானம் செலுத்துவதற்கு ஒவ்வொரு தடுப்பூசி வழங்கும் நிலையங்களிலும் பாடசாலைகளிலும் சிறுவன் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்கள் காணப்படுவர். அத்தோடு அவசர முதலுதவிக்காக மருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டி என்பனவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்க கல்வி அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளன. இலங்கையில் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட மாணவர்கள் பரீட்சை மண்டபங்களுக்கோ அல்லது பாடசாலைகளுக்கோ அதனை உறுதிப்படுத்துவதற்கான அட்டையை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வாறானதொரு அறிவித்தலை சுகாதார அமைச்சோ அல்லது கல்வி அமைச்சோ விடுக்கவில்லை. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற எண்ணெய் கருவை செயற்படுத்துவதில் அரசியல் காரணிகள் செல்வாக்கு செலுத்தக்கூடாது என கலகுட அத்தை ஞானசார தீரர் தெரிவித்துள்ளார். சமூகத்தின் மத்தியில் காலம் காலமாக பொறையூடி போயுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்னெடுத்த தீர்மானம் மகிழ்வுக்குரியது என ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவர் ஹலகுட அத்தை ஞானசார தீரர் தெரிவித்துள்ளார். விசேட ஜனாதிபதி செயலணி நியமனம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சட்டத்தின் முன் அனைத்து இன மக்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். நபர்களுக்கு மத்தியில் இனம், மதம், மொழி ஆகிய வரையறுக்கப்பட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு வேறுபாடுகள் காணப்படும் போது அவ்விடத்தில் முரண்பாடுகள் தோற்றப்பெற கடந்த காலங்களில் அவ்வாறான தன்மைகள் சமூகத்தினர் மத்தியில் காணப்பட்டதை பல்வேறு காரணிகளூடாக அறிந்து கொள்ளலாம். இலங்கையிலும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கையை உறுதிப்படுத்துவதற்கு இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் பல்வேறு காரணிகளினால் தோல்வியடைந்தன. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற எண்ணக்கருவை செயற்படுத்துவதில் அரசியல் காரணிகளும் அரசியல் நோக்கங்களும் ஒருபோதும் செல்வாக்கு செலுத்தக்கூடாது. ஒரே நாடு ஒரே சட்டத்தை நிலைநாட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பிரத்யேக ஜனாதிபதி செயலணியை நியமித்துள்ளமை மகிழ்வுக்குரியது. அனைத்து இன மக்களின் மதம், கலாச்சாரம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது அவசியமானதாக அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் முரண்பாடற்ற விதத்தில் ஒரே நாடு ஒரே சட்டம் உருவாக்கத்திற்கான சட்டவரைவு தயாரிக்கப்பட அனைத்து தரப்பினரும் அந்த இலக்கை அடைய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இதுவரை காலமும் பொறிகூடி போயிருந்த பிரச்சனைகளுக்கு இனிவரும் காலங்களிலாவது சிறந்த தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து விடயங்களையும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்து ஒருபோதும் தீர்வு பெற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். April 21 குண்டு தாக்குதல் தொடர்பில் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்
அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். April 21 கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் மீதும் போலீஸ் மீதும் குற்றஞ்சாட்டு முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். April 21 கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுத்த விசாரணை நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன. விசாரணை அறிக்கைகள் சட்டம் அதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் 5 மேல் நீதிமன்றங்களின் 9 வழக்கு இடம்பெறுவதுடன் 24 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு அல்லது போலீசிற்கு எதிராக குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸ் தரப்பிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் குண்டு தாக்குதல் தொடர்பிலான அனைத்து விசாரணை அறிக்கைகளையும் சட்டம் அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளேன். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டம் அதிபர் முன்னெடுக்க வேண்டும். குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. குற்றத்துடன் தொடர்புடையவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கு உண்டு. விசாரணைகள் அரசியல் தலையீடுகளின்றி சுயாதீனமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழும் சூழல் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வியாபாரத்தை இல்லாதொழிக்க பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரம் தரம் குறைந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தேசவிதாரண தெரிவித்துள்ளார். உரம் பெற்று இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தேசவிதாரண தெரிவித்துள்ளார். சேதன மற்றும் அசேதன உரம் பற்றி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு எவ்வித அறிவும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உரிய தரத்தில் உரத்தை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் இயலுமை இருந்த போதிலும் அரசாங்கம் தரம் குறைந்த உரத்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்லெண்டர் நிறுவனத்தின் ஊடாக தரமான உரத்தை இலங்கையில் உற்பத்தி செய்ய முடியும். இந்த விடயம் குறித்து விவசாய அமைச்சரோ அல்லது அமைச்சக அதிகாரிகளோ எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. பாரிய பொருள் செலவில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரம் தரம் குறைந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் மக்களின் காணிகளில் 11 ஏக்கர் காணிகள் இராணுவத்தினரிடம் இருந்து இன்று விடுவிக்கப்பட உள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக உள்ள மக்களின் காணிகளில் 11 ஏக்கர் காணிகள் இராணுவத்தினரிடமிருந்து இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக உள்ள சுமார் 19 ஏக்கர் காணிகள் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டு இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேல்குடியேறிய மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கூறி பல்வேறு தரப்பினரிடமும் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வந்த போது எவ்வித தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை. மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக முதற்கட்டமாக 7.75 ஏக்கர் காடு விடுவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் குறித்த காணியில் 11 ஏக்கர் காணி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் பொன்னம்பலம் வைத்தியசாலை அமைந்திருந்த ஒரு சிறிய பகுதியை தவிர ஏனைய காணிகள் இன்று விடுவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்து 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 66 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒருவர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என ஜாழ்ப்பாணத்தில் 4 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒருவரும் தொற்றாளராக என காணப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உயிரிழந்த பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்த பெண்ணொருவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொண்டாளி தெற்கு கரவட்டியைச் சேர்ந்த ஜெசிகலா வசந்தன் என்ற 45 வயது பெண் உடல்நலக் குறைவு காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராஜா விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். புதுக்குடியிருப்பில் சூட்சுமமான முறையில் கசிப்பு கொண்டு சென்றவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மிகவும் சூட்சுமமான முறையில் கசிப்பு கொண்டு சென்றவரை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சூட்சுமமான முறையில் கசிப்பு கொண்டு வரப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி விசேட குழு ஒன்றை அனுப்பி வள்ளிப்புணம் பகுதியில் வைத்து குறித்த கசிப்பினை எடுத்து வந்தவரை கைது செய்துள்ளனர். மீன் வியாபாரம் செய்வது போல் மீன்பெட்டிகள் கசிப்பினை பொலித்தீனின் பைக்கெட்டில் கட்டி வைத்து அதற்கு மேல் மீனை வைத்து ரகசியமான முறையில் எடுத்து வரப்பட்ட 55 போத்தல் கசிப்புடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபரின் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதால் குறித்த நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிரதமரின் பாரியால் லியசரடி திட்டத்தின் ஊடாக குறைந்த வருமானம் பெறும் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பாரியால் சிறந்த ராஜபக்ச மாளிகாவத்து ஹால்டன் முன்பள்ளியில் வைத்து குறித்த வருமானம் பெறும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இயந்திரங்களை வழங்கி வைத்தார். லியசரணி வேலை திட்டத்தின் கீழ் இப்பணி மேற்கொள்ளப்பட்டது. தையல் இயந்திரங்களை பெற்றுக்கொண்ட பெண்களை சுயதொழிலில் ஈடுபடுத்துவதற்கு ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். வாழ்வாதாரத்தை இழந்த பெண்களுக்கு ஆதரவளிப்பதற்காக இவ்வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தையல் இயந்திரங்களை பெற்றுக் கொடுத்த பிரதமரின் பாரியால் சிறந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச அப்பெண்களுடன் நட்பு ரீதியான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் பல தொழிற்சங்கங்கள் ஈடுபட உள்ளன. கரவலப்பட்டியில் ஜுகதனவி மின்னுற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் பல தொழிற்சங்கங்கள் ஈடுபட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை, ரயில் பேருந்து துறைமுகம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். மேலும் மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் அலுவலகத்தின் முன்பாக தொடர் போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு முள்ளேரியா மேகவத்த துப்பாக்கி பிரிவுக்கு பிரதான சந்தேக நபர் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு 25 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட உள்ளது. கொழும்பு முள்ளேரியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மேகவத்தையில் சுமார் 6:15 மணியளவில் வீடொன்றுக்குள் புகுந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு பிரதான சந்தேக நபர் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு 25 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்க உள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேகவத்தையில் போலீசாரை போற்று வேடமடைந்து வீடொன்றுக்குள் புகுந்த இருவர் அங்கிருந்தோர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் குறித்த தகவல்களை வெளியிட்டு போலீஸ் திணைக்களம் அவரை கைது செய்வதற்காக பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது.
பொன்னம்பெரும்ப ஆராய்ச்சிக்கு தென்தனஸ் புத்திகள் நோஹான் ஜிலே என்ற 32 வயதுடைய நபரை இவ்வாறு தேடப்பட்டு வருகின்றார். அவரது அடையாள அட்டை இலக்கம் 9118545481V என போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மொல்லேரியா, உடுமுள்ள, மாளிகை ஆகிய பகுதிகளில் வசித்து வந்துள்ளார். சந்தேக நபர் இரு கைகளிலும் தோட்பட்டை முதல் மடிக்கட்டு வரை பச்சை குத்தியுள்ளார் எனவும், மேலும் அங்குடி, ஹிம்புட்டான, மொல்லேரியா, வெளிக்கம்ப, மெதிகம்ப, ஹெக்கடுவ, காலி ஆகிய பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று வருபவர் எனவும் தெரிவித்துள்ளதார். இவர் தொடர்பில் தகவல் தெரிவித்தோர் 0715917730 7185972279 ஆகிய இலக்கங்களுடன் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு பணியாளர் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு பணியாளரை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். பாக்டீரியா உள்ள சீன சேதன பசலியை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகே தெரிவித்துள்ளார். அபாயகரமான பாக்டீரியா உள்ளதாக கண்டறியப்பட்ட சீன சேதன பசலியை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த பசலியின் மாதிரி மேல பரிசோதிக்கப்பட மாட்டாத இந்த கப்பலில் உள்ள பசலியை அனைத்தும் அனுப்பிய அதனை அனுப்பிய சீன நிறுவனம் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த சேதன பசலியின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு அதில் அபாயகரமான பாக்டீரியாக்கள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே மீண்டும் அதனை பரிசோதிக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கான கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது. கேள்விப்பத்திர நிபந்தனைகளுக்கமைய பசலை தொகுதியை அனுப்பிய நிறுவனம் பொறுப்பேற்று உரிய தரத்தை கொண்ட பசலியை மீண்டும் வழங்குமாயின் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகே குறிப்பிட்டுள்ளார். பல்நோக்கு அபிவிருத்தி செயலடி திணைக்களத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்களுக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனின் சிபாரசின் பேரில் பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் அரசு வேலை வாய்ப்புக்கு பயிலுநர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் வைத்து பிரதேச செயலாளர் ஜெயகாந்த், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சத்திய சுதர்சன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரின் இணைப்பு செயலாளர் கானா செவ்வல் ஆகியோர் வழங்கி வைத்தனர். வவுனியா தேக்கவத்தையில் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறிய இளைஞர் 4 மணி நேரம் போராட்டம் நடத்தினார். வவுனியா தேக்கவத்தை பகுதியில் நேற்று மாலை தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறிய இளைஞர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். தனது மனைவியை மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்து மீட்டு தருமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். தனது மனைவி பரம்பரை கோபுரத்திலிருந்து இறங்க மாட்டேன் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றனர். இருப்பினும் நீண்ட நேரமாகியும் இளைஞரை கீழே இறக்குவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ளாமையினால் சிரமடைத்த இளைஞரின் உறவினர்கள் ஏனையின் பிரதான வேதியை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏனையின் வேதி ஊடான போக்குவரத்து 1 மணி நேரம் தாமதமாகியது. போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் குறித்த இளைஞரின் மனைவியை மீட்டு தருவதாக உறுதிமொழி வழங்கியிருந்தனர். அதனால் வீதி மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் இளைஞரின் உறவினர்கள் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்த இளைஞரை இறக்குமாறு ஒளிபரப்பு மூலம் தெரிவித்த நிலையில் அவர்களது வாக்குறுதியை நம்பி 4 மணித்தியாலங்களுக்கு பின்னர் குறித்த இளைஞர் கீழே இறங்கினார். இந்த நிலையில் கோபுரத்தில் நின்ற இளைஞன் தனது கையை கூறிய ஆயுதத்தால் அறுத்தமையால் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.
அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களின் நிலை மோசமாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அத்திப்பழத்தை பெற்று பார்த்தால் அத்தனைக்கும் புழு எவ்வாறான நிலையிலேயே நாட்டில் ஏற்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு என்று தமிழில் ஒரு பிரபல பழமொழி ஒன்று இருக்கிறது. அதே போலத்தான் நாட்டில் ஆட்சி செய்யும் அரசாங்கத்தின் நிலைமையும். தேர்தலுக்கு முன்பு அத்திப்பழத்தை போல அழகழகான வாக்குறுதிகளை வழங்கினார்கள். மக்களும் அத்திப்பழம் வெளியே பார்க்கும்போது அழகாக இருக்கிறதே என்ற ஆசையிலே வாக்களித்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அத்திப்பழத்தை பிட்டு பார்க்கும்போது தான் தெரிந்தது அதில் அத்தனையும் புழு என்று. நம்பி வாக்களித்த 69 லட்சம் மக்களின் கதை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அது மாத்திரமின்றி நாட்டில் உள்ள 2 கோடி மக்களின் நிலைமையும் மிக மிக பரிதாப கதையாக மாறியுள்ளது. ஆனால் அரசாங்கம் தனது இயலாமையையும் பிரச்சனைகளையும் மூடி மறைப்பதற்காக தனது வளமையான அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்துக்கு சிம்ம சுப்பிரமாக மாறியுள்ளது. அதனால் எதிர்கட்சியிலே பிளவுகள் இருப்பதாகவும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி இணையுள்ளதாகவும் வதந்திகளையும் பொய் பிரசாரங்களையும் முன்வைத்து பரப்பி வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே அரசாங்கத்துக்குள் தான் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கிறது. அரசாங்கத்தில் உள்ள ஆளுங்கட்சி பங்காளி கட்சிகள் பகிரங்கமாக தாங்கள் அறிக்கை வெளியிட இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பங்காளி கட்சிகள் வெளிப்படையாகவும் விமர்சனம் செய்து பகிரங்கமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்துடன் இணைந்த PCR மருத்துவ ஆய்வுக்கூடம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கட்டுநாயக்க விமான நிலையத்துடன் இணைந்த PCR மருத்துவ ஆய்வுக்கூடம் பயனாளிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. PCR பரிசோதனையொன்றுக்காக $40 கட்டணம் அறவிடப்படுவதுடன் பிரதேச பரிசோதனை முடிவுகளை 3 மணித்தியாலங்களுக்குள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்டாரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த பயனாளிகளுக்கு முதல் தடவையாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.